தீரக்கூடிய குழப்பம் அடாயுது. ராமு சந்தானம் மண்ணா கட்டி நீ ஏண்டா என்ன சந்திச்ச? ஏண்டா என் கூட சிநேகிதமான பாதிப்பேன். ராமு நீ ரொம்ப நொந்து போயிருக்க, வா கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம். இந்த மறுபடியும் சொன்னா கேளு. ராமு பார்த்தாலும் பெரிய சொல்ல பண்ணிட்டு அத்தா பிரசாதம் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்ட என்னடா அது புரியாதான் இருக்க? நியாயமா முதல் நீதான் எடுக்கணும். அத்தா ஒன்பதாவது நாள் பூஜை வீட்டுல முடிஞ்சது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதுலயும் கௌரவ நோன்பு. வாங்கத்தான் நம்ம ரெண்டு பேரும் மீனாட்சி கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சாந்தி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் சந்தானத்தோட வெளியே போவோம். வாடா ராமு, சும்மா கோயிலுக்கு போயிட்டு வாடா. பிரார்த்தனை கூப்பிடும் போது வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஆமாத்தா, கௌரி நோன்பு அன்னைக்கு கணவரோட கோயிலுக்கு போனா மாங்கல்யத்துக்கு நல்லது, சாகும்போது மஞ்சள் குங்குமத்தோட சாகலான்னு சொல்லுவாங்க. வாங்கத்தா. Oh.
கணம் யாரோ சொல்ல யாரோ என்று யாரோ வந்தவன் காலம் செய்த கோலம் இங்கு நான் வந்தவரன் நான் யார் ராமுவ பக்கம் வந்தீங்களா? இல்ல, உங்களை பார்க்கதான் வந்திருக்கு. என்ன பக்கமா? ஆமா, உங்களை பத்தி முழு விவரமும் தெரிஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கு. என்ன பத்தியா? என்ன சொல்றீங்க? நீங்க யாரு? நான் ஒருத்தர் பாக்கியசாலி. நான் அதை கேட்கல. உங்களுக்கு அவருக்கு எந்த வகையில நட்பு, என்ன உறவு? நீங்க இறந்துட்டுதான் நினைச்சு உங்க படத்தை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த அவர் உங்களை உயிரோட பார்த்த பிறகு சந்தோஷப்படாம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த வேதனைக்கு காரணம் என்ன? ஏன் பேசாம இருக்கீங்க சொல்லுங்க. என் நேரம் உங்களை பார்க்கத்தான் ஒரு குற்றவாளிய போல நடுங்கிக்கிட்டு இருக்காரு. இதுல இருந்து உங்களுக்கு அவர் ஒரு பெரிய துரோகத்தை செய்திருக்கிறாருன்னு நல்லா தெரியும். அவர் செய்த தவறு என்ன சொல்லுங்க. இல்ல, அவன் ஒரு தவறு செய்யல. இறந்தவன் இறந்தவனாகி எங்கேயாவது போகாம நான் இங்க திரும்பி வந்ததுதான் பெரிய தவறு. ஏதோ கற்பனை பண்ணிட்டு கேக்குறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே நடக்கல. கணவனுடைய மன கஷ்டம் மனைவிக்கு தெரியாதா? இதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சுதான் ஆகும். தயவுசெய்து எதையுமே கேட்காது. நடந்ததை சொல்றதுனால இப்ப யாருக்கு என்ன பிரயோஜனம்? எங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்து இப்ப எப்படி எப்படி எல்லாமோ மாறி போச்சு. அதெல்லாம் நான் மறந்துட்டேன். மறந்து நீங்க நிம்மதியா இருக்கீங்க. அவரால மறக்க முடியாமத்தான் அனல்ல விழுந்த புழு போல துடிச்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சா அவருடைய மனவேதனையை போக்க நானும் முயற்சி பண்ணுவேன். என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்க. எதையும் தைரியமா ஏத்துக்கிற மனப்பக்கம் இல்லாதால வீணா மனசை போட்டு கெடுத்துக்கிறான் ராமு. நீங்க பேசுறத பார்த்தா உண்மையிலேயே எனக்கு பயமா இருக்கு. வெளியே சொல்ல முடியாத அளவு ஒரு பெரிய கொந்தளிப்பை உள்ளத்துல போட்டு அடக்கிக்கிட்டு இருக்கீங்க. அது எதுவா இருந்தாலும் சரி, அவரால நீங்க எப்படி பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அதை ஈடு செய்ய நான் தயாரா இருக்கேன். அதுக்காக நீங்க எவ்வளவு பணம் விரும்பினாலும் அதை உங்களுக்கு கொடுக்க நான் சித்தமா இருக்கேன். ஏற்கனவே பணத்தை வச்சு போராடினதுனாலதான் என் வாழ்க்கை இந்த நிலைமையில இருக்கு. இன்னைக்கு பணத்தால மட்டுமில்ல, உலகத்துல வேற எந்த பொருளை கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாத அளவுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டு அது அன்பாலும் மனித தன்மையாலும் நானே ஈடு செய்திருக்கேன். அப்படியா? ஆமா. ராம உத்தம நல்ல மனமும் தியாக சிந்தனையும் உள்ளது. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால் நடந்த ஒரு விஷயத்தை எனக்கு பெரிய பாதகம் தெரிவித்ததாக ராமு கருதுறான். அத தியாகம்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவுதான் நடந்தது. நான் மறந்த மாதிரியே ராமும் மறக்கிற நல்ல நாளத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்க நல்ல மனசுக்கு என்னுடைய நன்றி. என்ன உங்க உடன் பிறந்த சகோதரியா நினைச்சு மீண்டும் அவரை சந்தோஷமான சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுவே எனக்கு போதும். உங்களை என் வாழ்நாளெல்லாம் மறக்கவே மாட்டேன். நான் வர்றேங்க. உங்க அப்பா ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. என்னுடைய ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வர தப்பு இல்லையா? தனியா ஓடாதான் தப்பு. நான் தான் கூட வரேன். அப்புறம் என்ன? புறப்படு புறப்படு. ஐயோ, தாலி கட்டாம எப்படி ஓடுறது? ஓட ஓட தாலி கட்டிக்கும். போ போ. டா, துணியை மாத்திர சுத்திட்டு வராத. முக்கியமா மணி தேவை. நான் தொட்டாலும் கையாடல், நீ தொட்டாலும் பேரே வேற. பரமசிவம் புள்ள, இரு இரு, போன உன்ன காயிடம் போடுறோம். நாங்க ரெண்டு பேரும் ஓடிட்டோம், எங்களை தேடாத. ரீஸ்டர் ஆசிரியர் எங்களுக்கு கல்யாணம் ஆகி போச்சு, குழந்தை பிறக்க போகுது,
நிச்சயமா சொல்றேன், குழந்தை உன்ன மாதிரி இருக்காது, நல்லா அழகாவே இருக்கும். வம்ச விருத்திக்காகத்தான்ப்பா இந்த குழந்தை. ஆனா ஒண்ணு, யாவ முறையா கூட உன் சொத்தை இது பேர்ல எழுதி வச்சிடாத, எங்களுக்கு அந்த பணம் தேவையில்லை. இங்க இருந்த வாக்குறையே அங்க இருக்கிற குழந்தைக்கு ஆசீர்வாதத்தை விடு. ஊஞ்சல் துரை வந்தவன சைங்கன்னு சாஞ்சிக்குவாரு, ஆடுவாரு. இது வேற தேவையா இருக்கு. போகும்போது யாரு பார்த்தாலும் நம்மளை பார்த்து சந்தேகப்படக்கூடாது. அப்படி நடக்கணும். எங்க அப்படி அப்படி பொண்ணை தெரிஞ்சு ஊர் ஊரா அலையுற பெளிந்தார் வேற காத்துட்டு இருக்காரு. கையில என்ன பணம்லாம் செலவாக்கி தம்பி கூட இல்லை. கணக்கு இல்லம்மா, இவங்களுக்கு 200 ரூபாய் பணம் கொடுத்து அனுப்புங்க. அதோட எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சந்தான சந்தி கொடுங்க. தந்தி வந்திருக்கு ஊர்ல இருந்து. எனக்கு உங்க அம்மா உடம்பு சரியில்லாமே உடனே சீக்கிரம் பரவாயில்ல. தந்தி வந்ததாமே, யாருக்கு? தந்தி இது எனக்கு தான் வந்திருக்கு. திருச்சியில் இருக்கிற எங்க அம்மாவுக்கு உடம்புக்கு சௌகரியம் இல்லையா, உடனே பரவிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஆமா, இந்த நிலைமையில அவன் எப்படி போக முடியும்? அதனால நானே போயிட்டு வந்தாரேன். இதப்பா, நான் திரும்பி வர்ற வரைக்கும் கண்ணை எவ காக்கிறது போல நீ அவரை காப்பாற்ற. என்னடா சொல்ற, அந்த பொண்ணு தன் கணவனை பார்த்தது இல்லைங்கிற ஒரு காரணத்தை வச்சு நீயும் அவனும் ஆளையும் பேரையும் மாத்திக்கிட்டீங்களா? பாதுகளா, இந்த மாதிரி கொடுமை எல்லாம் நடந்துடுமோன்னு பயந்துதான் அந்த கடவுள் ரெண்டு மனிதர்களை ஒரு மாதிரி படைக்கிறது இல்ல, ரெண்டு கைரேகை கூட ஒன்றா இருக்கிறது இல்ல. இப்படி இருக்கும் போது இது என்ன பயங்கரமான கொடுமை? எனக்கு பால் விட்டும் போது சோறு விட்டும் போது மற்றவங்களுக்கு நல்ல பிள்ளையான பிறர் துன்பத்தை தன் துன்பமா ஏற்றுக்கேண்டு எனக்கு நல்ல வார்த்தைகளையே சொல்லி சொல்லி வளர்த்த பாரு. அதன்படி நான் நடந்ததால் எனக்கு ஏற்பட்ட வேதையம்மா இது. வேதை இதுதானா நல்ல செயல்? இதுதானா பிறருக்கு செய்யும் உதவி? மாற்றான் மனைவிக்கு கணவனாக போகும் கைவனை பெற்றெடுத்த பாவின்னு ஊத்து ஊற்று உதவிட பிள்ளை பெறாத மலடிங்கிற அவச்சல எவ்வளவோ சந்தோஷமா கேட்டிருப்பேன். அம்மா, அம்மா, நான் உனக்கு அம்மா வந்து நீ எனக்கு மகனும் இல்லை. அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா, அப்படிலாம் சொல்லாத. நடந்தது தெரிஞ்சா சாந்தி செத்து போயிடுவாளோன்னு நினைச்சு நானும் ராமு உண்மையை சொல்லாம தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கோம்மா. நீ ஏதை தவறுன்னு சொல்றியே? அம்மா என்ன நடந்தாலும் சரி இப்ப போய் உண்மையை சொல்லிட்டோம்மா.